ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்ததாக எண்களும் தொடர் வரிசைகள்ன்ற தலைப்பிலேயே தொடர் வரிசைகள் அப்படின்ற தலைப்பில் எடுத்துக்காட்டு 2.21 பார்க்க போகிறோம். ஒரு தொடர் வரிசையின் பொது உறுப்பு பின்வருமாறு வரையறுக்கப்படுகிறது. அதாவது பொது உறுப்பு வந்து கொடுத்துருக்காங்க, இப்போ அதிலிருந்து நம்ம என்ன உறுப்பு கண்டுபிடிக்க சொல்கிறாங்களோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஏஎன் ஈக்குவல் டு என் இன்ட்டு என் ப்ளஸ் 3, N belongs to capital N or ஒற்றை N. ஒற்றை N என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? 1, 3, 5, 7, 9, 11 இப்படி போயிட்டே இருக்கும். இதான் வந்து என்னது? ஒற்றை எண்கள். சரி, அடுத்ததுல என்ன கொடுத்துருக்கு? N squared plus 1. N belongs to capital N. N எல்லாமே எதுல இருக்கு? இயல் எண்கள்ல இருக்கு. ஓர் இரட்டை எண். இரட்டை எண்ணுங்கிறது என்னது? 2, 4, 6, 8, 10, 12, 14 இப்படியே போயிட்டே இருக்கும். இது இரட்டை எண்கள். ஓகேவா? சரி, இப்போ கணக்கில் என்ன கொடுத்துருக்கு? இதில் இதுதான் வந்து பொது உறுப்பு. ஒற்றை எண்ணாக இருந்தால் இதை எடுத்துக்கணும், இரட்டை எண்ணாக இருந்தால் இந்த பொது உறுப்பை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 11வது உறுப்பு மற்றும் 18வது உறுப்பு காண்க. ஓகேவா? 11வது உறுப்பு அல்லது மற்றும் 18வது உறுப்பை காண்க. இப்போ 11 அப்படிங்கிறது என்ன உறுப்பு? ஒற்றை எண். 11 நம்ம என்ன எண்ணு பார்த்தோம்? 1, 3, 5, 7, 9, 11. 11 என்ன எண்? ஒற்றை எண். சரி, ஓகே. அடுத்து 18 என்ன எண்? இரட்டை எண். 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18 இப்படியே போயிட்டே இருக்கும். அப்போ 18 வந்து இரட்டை எண். ஓகேவா? இப்போ தீர்வு இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். N ஈக்குவல் டு 11 என்பது ஒற்றை எண் என்பதால் A11 கண்டுபிடிக்கணும். சரியா? ஏன்னா இந்த பொது உறுப்பு 11 ஒற்றை எண்ணுன்றதுனால நம்ம எந்த பொது உறுப்பை எடுத்துக்கணும்? இந்த பொது உறுப்பை எடுத்துக்கணும், N இன்ட்டு N ப்ளஸ் 3. சரியா? அப்போ N ஈக்குவல் டு 11 என்பது ஒற்றை எண் என்பதால் A11 மதிப்புக்கான என் ஈக்குவல் டு 11 என ஏஎன் ஈக்குவல் டு என் ஆஃப் என் ப்ளஸ் 3 பிரதியிட. அப்போ எண்ணுக்கு பதிலாக இங்கே 11 பிரதியிடணும். இங்கே என் இருக்கா? அப்போ A11. இங்கே என் இருக்கா? அந்த எண்ணை தூக்கிட்டு அப்படியே 11 போட்டிருக்கோம். இங்கே என் இருக்கா? எண்ணை தூக்கிட்டு அப்படியே 11 போட்டிருக்கோம். சரி, பிராக்கெட்னால என்ன சொல்லியிருக்கேன்? பெருக்கல்னு சொல்லியிருக்கேன். 11 பெருக்கல் 11 ப்ளஸ் 3 14. 11ஐயும் 14ஐயும் பெருக்குனா 154. ஸோ 11வது உறுப்பு, அதாவது எண்ணு வந்து ஒற்றை எண்ணாக இருந்து அது வந்து ஒற்றை எண்ணாக இருந்ததுன்னா இந்த பொது உறுப்பை எடுக்கிறோம். இந்த பொது உறுப்பை எடுத்து பிரதியிட்டோம்னா A11 என்ன கிடைக்குது நமக்கு? 154. ஓகேவா? அடுத்து N ஈக்குவல் டு 18 இரட்டை எண்ணாக இருந்தால் N ஈக்குவல் டு 18 என்பது இரட்டை எண் என்பதால் இரட்டை எண் என்பதால் எந்த பொது உறுப்பை எடுக்கணும்? இரட்டை எண்ணுக்கு இந்த பொது உறுப்பை எடுக்கணும், N ஸ்கொயர்ட் ப்ளஸ் 1. ஓகேவா? N ஈக்குவல் டு 18 என்பது இரட்டை எண் என்பதால் N ஈக்குவல் டு 18 மதிப்புக்கான எந்த பொது உறுப்பில் பிரதியிடணும்? AN ஈக்குவல் டு N ஸ்கொயர்ட் ப்ளஸ் 1 அதில் பிரதியிடணும். அப்போ A18 ஈக்குவல் டு எண்ணுக்கு பதிலாக என்ன பண்ணணும்? எண்ணு இருக்க இடத்துலலாம் 18 போடணும். அதனால தான் எண்ணை தூக்கிட்டு 18. A18 ஈக்குவல் டு என் ஸ்கொயர்டு. அப்போ 18 ஸ்கொயர்டு ப்ளஸ் 1. 18 ஸ்கொயர்டு 18 ரெண்டு தடவை மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன வருது? 324. 324 ப்ளஸ் 1. அப்போ A18 ஈக்குவல் டு 325. அந்த பொது உறுப்பை வச்சு என்ன பண்ணிட்டோம்? 11வது உறுப்பு 154, 18வது உறுப்பு 325 கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? இதே போல் இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ வந்து 11 கொடுத்ததுனால இதை பிரதியிட்டோம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு ரெண்டு சம்மு கொடுக்குறேன். இப்போ என் ஈக்குவல் டு N ஈக்குவல் டு 15 அப்படின்னு இருந்துச்சுன்னா எந்த இதை பிரதியிடுவீங்க? என் இன்ட்டு என் ப்ளஸ் 3 பிரதியிடுவீங்க. சரி, இப்போ அதே இது என் ஈக்குவல் டு 20 இரட்டை எண். அப்போ எதை பிரதியிடணும்? N ஸ்கொயர்டு ப்ளஸ் 1 இதை பிரதியிட்டு இதே பொது உறுப்பை வச்சு என் ஈக்குவல் டு 15 இருந்துச்சுன்னா என்ன பொது உறுப்பு? இதை இந்த பொது உறுப்பை பயன்படுத்தி
பதினஞ்சாவது உறுப்பு கண்டுபிடிக்கணும். அதே என் ஈக்குவல் டு 20 இரட்டை என்ன, அதனால என் ஸ்கொயர்டு பிளஸ் 1 அப்படின்ற பொது உறுப்பு, இதுல பிரதியிட்டு கண்டுபிடிக்கணும். இது ரெண்டும் நீங்க கண்டுபிடிக்கிறீங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.